வெல்கம் டு மக்கள் வண்டி யூடியூப் சேனல். வணக்கம். இன்னைக்கு நம்ம குன்னத்தூர் ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம். வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குட்டி புலி அண்ணனை தான் வீடியோ எடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு போகிறாரு பூராமே அவர் ஆடுகள் தான். இவரை பற்றி நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். வார வாரம் நம்ம இவர் மிக்ஸ் பண்ணாமல் போடுறோம். இப்போ ஒரு மாதமாக அவரை நம்ம வீடியோ எடுக்கலை. இந்த வாரம் நம்ம எடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழை வந்து சேர்லாம் இருக்குது. இந்த லைனில் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டிகள் அதிகமாக விற்பனை செய்கிற இடம் இங்கே தான். ஆட்டுக்குட்டிகள் என்ன ரேட்டுக்கு போகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவரு ஒரு ஆட்டுக்குட்டி வியாபாரி தான். ஆனால் இந்த வாரம் வியாபாரம்லாம் எப்படின்னா இருக்கு? சிம்பிளாக தான், ஒன்றும் அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. நீங்கள் எவ்வளோ ஆட்டுக்குட்டிகள் கொண்டு வந்தீங்க? நாலு வித்துருச்சு. சரி, என்ன பால் தரத்தில் கொண்டு வந்தீங்கன்னா மேசல் தரத்தில் வந்தீங்களா? பால் காட்டுற மாதிரி தான். ஓகே ஓகே, ரொம்ப நன்றிண்ணா. அண்ணா உங்கள் பேர் சொல்லுங்க. பழனிசாமி அண்ணா. ஓகேண்ணா ஓகேண்ணா. இன்னைக்கு குட்டி புலி அண்ணன் தான் பார்த்தீங்கன்னா இந்த சோய ஆடுமே இந்த ஜமுனாபரி ஆடுல கொண்டு வந்துருப்பாருக்கு. அவர்கிட்ட மேச்சல் தரத்தில் நிறைய குட்டிகள் இருந்தாலும் பால் தரத்துலேயும் நிறைய குட்டி இருக்கு. இவர்கிட்ட என்னென்ன ரக குட்டிகள் விற்பனைக்கு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த வாரம் மைக் கொஞ்சம் சார்ஜ் போடாமல் வந்துட்டு அதனால கொஞ்சம் சவுண்டு கம்மியாக தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. குட்டி புலி அண்ணன் தான் நிற்காது. அண்ணா வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பேன்னு சொல்லவே இல்லை. எல்லாரும் நல்லா இருப்பேண்ணா. சரிங்கண்ணா, இன்னைக்கு வரத்துல எப்படிண்ணா இருக்கு? இன்னைக்கு உங்ககிட்ட என்ன விலையில இருந்து ஆட்டுக்குட்டிகள் சேல்ஸ் ஆகுது? இந்த பெரிய குட்டி கொண்டு அப்படிங்களா? சரி அண்ணா, இன்னைக்கு சின்ன குட்டி வரது நம்ம பாத்துரலாம். 1500 ரூபா நீங்களா? அந்த குட்டில இருந்து அப்படி ரேட் சொல்லுங்க பாக்கலாம்ண்ணா. அண்ணா என்ன ஆட்டுக்குட்டிக்கு ரேட் கேட்டிருந்தாங்க? சரி சரி, நீங்க குட்டி அந்த பக்கம் திருப்பிட்டீங்க. சரிண்ணா, இது என்ன 1500 ரூபா குட்டிங்களா? 1500 ரூபா கொடுத்துடலாம். ஓகே, ரெண்டு சேர்ந்து 3000 ரூபா. கெடா குட்டிங்களா மூட்டு குட்டிங்களா? உங்க சைட்ல கேட்கணும் புள்ள. சரி சரி, ஃபைனல் ரேட்னா? ஃபைனல் 3 ரூபா. 3 ரூபா? ஒரு 500, 100, 200? நான் வாங்கினது 2800. சரிண்ணா சரிண்ணா, இது 1500 ரூபாயிலும் ஸ்டார்ட் ஆகுது. அப்படின்னா வேற குட்டி அப்படியே காட்டுங்கண்ணா. ஆனா இந்த குட்டி போய் சொல்லுங்க. பையனொன்னு பிள்ளை ஒன்னு கொடியாடு பாக்குறதுக்கு அப்படியே சூப்பரா இருக்குண்ணா. சரிண்ணா, இது கரும்புறா? நல்லா துடி துடிப்பா இருக்கு மாட்டிருக்கு. என்ன விலை வருதுண்ணா? 4500 ரூபா. எத்தனை நாள் குட்டினா? இது அவ்வளவுதான், ஒரு 5 நாள் குட்டி. 5 நாள் குட்டி தானா? சரி சரி, இதே ரேட்டு கேட்டாலும் தெளிவா இருக்கும். குட்டி இந்த வாரம் தான் இந்த ரேட்டு. அடுத்த சின்னதுனால 4500 ரூபா. கொடியாட்ட பொறுத்தளவுக்கு 6 ரூபாய்க்கு மேலதான். ஓ, 6 ரூபாய்க்கு மேல. இது எத்த பத்துனா கொஞ்சம் சன்னமா இருக்கிறனால அது ரேட்டு கம்மி. ஓகே 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 ஓகே. ஆனா வேற குட்டி அப்படியே காட்டுங்க. பத்தினா மேச்சல் தரத்துல நிறைய குட்டி வச்சிருக்காரு. ஆனா இந்த குட்டி போய் சொல்லுங்கண்ணா. தலச்சேரி. சூப்பரா இருக்குண்ணா. தலச்சேரி வார வாரம் கொண்டு வந்துடுறீங்க. சூப்பரா இருக்குண்ணா. இந்த தலச்சேரி அப்படி கொஞ்சம் இப்படி கிராஸ் காட்டுங்கண்ணா. ஓகே, எத்தனை நாள் குட்டின்னு? அது 25 நாள் குட்டி. ஓகே, இந்த வாரம் தான் வாங்கினீங்களா இல்ல? 2 நாள் ஆகுது. பால் குட்டியா இருக்கானா? ஓகே 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 ஓகே, அப்படியே மேய்ஞ்சாலும் பால் போடணும். பால் குட்டி பார்த்து வாங்கணும். இது அது ரொம்ப நாளா நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஆட்டுக்குட்டிகள் வாங்கி வித்துட்டு இருக்கிறாரு. என்ன ரேட் வருண்ணா? 3200 3 ரூபா கொடுக்கல. ஒரு 100 ரூபா என்ன கொஞ்சம் கம்மி பண்ண முடியுமா? கம்மி பண்ண முடியாது, அது கம்மி ஆகாது. ஏன்னா உங்களுக்கு வேணும் அதுக்கும் வேணும். அங்க நிக்கிறாரு பாருங்க அவரு. சரிண்ணா சரிண்ணா, ஓகேண்ணா, சூப்பரா இருக்கு. உண்மையாவே குட்டி பாக்கணும். நிறைய குட்டிகள் கொண்டு வந்திருந்தாலும் சேலம் கருப்பு அந்த மாதிரில இந்த வரும். அது அண்ணா கையில வச்சிருக்கீங்க? எப்படின்னா காது வேற மாதிரி இருக்கு. அப்படியா? சரி, எத்தனை நாள் குட்டிண்ணா? 1 மாசத்து குட்டி. 1 மாசத்து குட்டி என்ன சொல்றீங்க ரேட்டு? 3200 ரூபா. சரி, விற்பனையில எப்படிண்ணா போயிட்டு இருக்கு? நல்ல பொருள் அதிகம். எது விக்கல? நல்ல பொருள் அதிகம் விக்கல. ரேட் கம்மியா தான் எதிர்பார்க்கறாங்க. நல்ல பொருள் எதிர்பார்க்க மாட்டேங்கிறாங்க. நல்ல பொருள் பாக்கல பாக்கல. மக்களுக்கு வந்து ரேட்டு கம்மியா இருக்கணும். ரேட்டு குறைச்சபடி கொடுத்தா போகுது. ஆனா நல்ல பொருள் எனக்கு நிறைய பேர் விரும்புறதே அதுதான். ரேட்டு ஒரு 100-200 போனாலும் நல்ல பொருள் வாங்குறது இல்ல. கம்மியான விலையில கொடுக்கணும், இதா இருக்கணும். சூப்பரா நீங்க சொன்ன வார்த்தை. ஓகே ஓகே, ஆனா வேற இருந்தா அப்படியே காட்டுங்க. உண்மையா அதுதான், நிறைய பேர் வந்து ரேட்டை தான் எதிர்பார்க்கறாங்க.
அண்ணா இந்த குட்டி பத்தி கொஞ்சம் டீடைல்ஸ் சொல்லுங்க. பறவைக்காது, அது எப்படி நான் பறவைக்காதுன்னு கண்டு? காது இருக்காது பாருங்க. ஓ சரி சரி சரி, எட்டை வரத்துக்கு குட்டி மாதிரி இருக்கும். ஓ எட்டை பறம் குட்டி மாதிரி. இது என்ன மதுரை சைடுல? மதுரை சைடுங்களா இந்த குட்டி? சரி சரி. இது என்ன எத்தனை நாள் குட்டினா? 25 நாள் குட்டி. ஃபைனலாக என்ன ரேட்டு தரலாண்ணா? 3 ரூபா. 3 ரூபானா இன்னும் கொஞ்சம் குறைக்கிற வாய்ப்பு இருக்கா? கெடா குட்டியா? கெடா குட்டி கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி தான். சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா, அற்புதமாக இருக்குண்ணா அந்த குட்டி. உண்மையாகவே பார்க்கறக்கு அண்ணா ரெண்டு குட்டி கையில் வச்சிருக்கிறீங்க. ஜமுனா போறியா? பையனொன்னு பிள்ளையொன்னு. சூப்பர்ண்ணா. எத்தனை நாள் குட்டினா? அவ்வளோதான, ஒரு 15 நாள் இருக்குண்ணா. இது ஜமுனா பாரியானா கிராஸானா? ஒரிஜினல் தானா? என்ன நிறைய பேர் பார்த்துட்டு இது ஒரிஜினல் கிராஸ்னு கமெண்ட் பண்றாங்க. கிராஸ் இருக்கும். ஓகே ஓகே. அந்த குட்டி கேட்டுங்கண்ணா. ஓகே. என்ன ரேட்டு வருண்ணா? 7500 ரூபா. ரெண்டும் சேர்ந்து? ரெண்டுமே கெடா குட்டியாண்ணா? ஓகே. மூட்டு குட்டியோன்னு பிறவு குட்டியும் உங்க சைடு ஒன்று பையனொன்று பிள்ளையோண்ணே. சரி சரி. பையனால என்ன ரேட்டு தருவீங்க? 7 ரூபா. அது கம்மி ஆகாது. ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகே. அண்ணா இதுண்ணா 3200 ரூபாண்ணே. என்ன ஆடுங்கண்ணது? கண்ணியா? கண்ணி கண்ணி. சூப்பராக இருக்கு. உண்மையாவே எத்தனை நாள் குட்டிண்ணா? கெடா குட்டி ஆட்டிருக்கு. ஒரு மாசத்து குட்டி. 3000 ரூபா சொல்லிட்டு இருக்கிறீங்க. ரேட்ல கொஞ்சம் அதிகமா போயிட்டு இருக்கா? கம்மியா போயிட்டு இருக்கா? 3500 ரூபா குட்டி. 3000 ரூபாய்க்கு நீ குடுக்குறீங்க. சரி, ரேட்டு கொஞ்சம் குறைச்சிருச்சு. ஓகே ஓகே. இந்த தீபாவளிங்கனால யாரும் நோம்பிக்கெல்லாம் பணம் வேணுங்கிறனால யாரும் வாங்காம இருக்காங்க. சரி சரி சரி. எப்படி போன சொல்ல முடியாது? அங்க ஒரு குட்டி இருக்கு பாருண்ணா. அந்த அந்த குட்டி எடுங்கண்ணா. அதை எடுங்க. இது என்ன மதுரை குட்டிங்களா? மதுரையா? எப்படி சொல்றீங்க? ஓஹோ சரி. இது கெடா குட்டியா மூட்டு குட்டியா? காலையே கெடா இதான். இது என்ன ரேட்டு வருண்ணா? 2700 ரூபா. 2700. 2700 தான். 2500 கொடுத்துடலாம். ஓகே ஓகேண்ணா. உண்மையாவே அற்புதமா இருக்குண்ணா குட்டி. எத்தனை நாள் குட்டின்னா? 20 நாள் குட்டி தான். ஓகே ஓகே. என்ன குட்டி வாங்குறோம் எடுக்கிறேன் போட்டு காட்டவன? ஆனா ஓடிட மாட்டிருக்கு. என்னன்னா ரெண்டு கருப்பு குட்டி. இது சேலம் கருப்பு. இதுதான் சேலம் கருப்பு. எத்தனை நாள் குட்டினா? 20 நாள் குட்டி. என்ன ரேட்டு வருண்ணா? 2500 வருது. ரெண்டும் சேர்ந்து 5500 ரூபா வரும். என்ன ரேட்னா கொடுப்பீங்க? 5 ரூபா. 5 ரூபா. இன்னும் ஒரு 100-200 கம்மியா இருக்கு. இதுவே 6 ரூபாய்க்கு விட்ட குட்டி. இல்ல உங்ககிட்ட பேசினா கம்மியாகுமான்னு கேக்குறேன். அந்த அனுசரிச்சு கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே. இந்த வாரம் எவ்வளவு குட்டி வரத்துக்கு உங்களுக்கு கொண்டு வந்தீங்க? 33 குட்டி கொண்டு வந்திருக்கீங்க. எவ்வளவு விற்பனை ஆயிருக்கு? இங்க இது வந்து வாங்கினீங்களா? இங்க எவ்வளவு குட்டி வாங்கிருப்பீங்க? அப்படியா? சரி சரி. விற்பனை உங்களுக்கு கரெக்டான வார வாரம் விற்பனை ஆகுதானா? ஓகே. விற்பனை எல்லாம் பரவாயில்ல. விற்கும். ஓகே ஓகே. இப்ப நீங்க இந்த குட்டிகளை மீண்டும் விற்காம கொண்டு போறீங்க, அதுக்கு நீங்க எல்லாம் பால் காமிச்சு தான் கொடுக்கணும். ஓ அப்படியே குழந்தை மாதிரி பாத்துக்குவீங்களா இருக்கு? சரி சரி சரி. ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா. அண்ணா அந்த குட்டி காட்டிலேயே இருக்கு. அந்த பறவைக்கு அது காமிச்சிட்டீங்களா? தொழில் தானே நம்மளுக்கு. இது வந்து குலதெய்வமே தான். சூப்பர்ண்ணா. குலதெய்வமே தான் எனக்கு. சரிண்ணா. அண்ணா நீங்க எந்தெந்த சந்தைக்கு போறீங்க? அண்ணா இன்னைக்கு வந்து ஆதி குணத்து திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை வாடிப்பட்டி, வாடிப்பட்டி புதன்கிழமை லீவு, லீவு பரமதி வேலூர். சரி சரி சரி. ஆதிகுணத்தூர் இங்க வந்துறீங்க. ஓகே. நீங்க ரெகுலரா குடுக்கற நம்பர் தானே? அதே நம்பர் தான். தயவு செய்து காலையில 6 மணிலிருந்து 10 மணி வரை கால் பண்ணுங்க. அதுக்கு மேல பண்ண வேண்டாம். 4 மணி வரை பண்ண வேணுமே. 4 மணிலிருந்து நைட் 8 மணி வரை பண்ணுங்க. குன்னத்தூர்ல இவர் ரொம்ப வருஷமா வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அக்காவும் கூட வந்துருவாங்க. குன்னத்தூர் சந்தை தான் இது. கூட்டம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கு. திருப்பூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. திருப்பூர் புதிய பஸ் நிலையிலிருந்து கோபிச்செட்டி பாளையம் செல்லும் வழியில் தான் இந்த குன்னத்தூர் சந்தை அமைஞ்சிருக்கு. இது ஒரு அற்புதமான சந்தைன்னு சொல்லலாம்.
சேவல் சந்தை, கோழிச்சந்தை, ஆட்டுச்சந்தை, பக்கத்தில் காய்கறி சந்தை எல்லாம் அமைஞ்சிருக்கு. இந்த சந்தை உங்களுக்கு பயனுள்ள சந்தையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதுபோல் நல்ல பதிவில் சந்திப்போம்.